ரெண்டு வருஷ காலாவாசம் முடிவுக்கு வேற இருக்கின்றது. ஐநா மனிதருமை பேரவையில் 30 தீர்மானத்தை நடைமுறைப்படுத்துகிற அந்த பேரில் வழங்கப்பட்ட தீர்மானம் முடிவுக்கு காலாவாசம் முடிவுக்கு வேற இருக்கின்றது. அந்த வகையிலே அந்த ரெண்டு வருஷம் முடிய போகின்ற நிலையிலே இன்றைக்கே நாங்கள் மார்ச் மாதம் எங்களுடைய நிலைப்பாடு, பாதிக்கப்பட்ட மக்கள் என்ற வகையிலே எங்களுடைய நிலைப்பாடு தொடர்பாக முடிவெடுக்க வேண்டிய ஒரு இடத்துக்கு தள்ளப்பட்டிருக்கின்றோம். ஏனென்றால் மார்ச் மாதம் அமர்வுகள் தொடங்குகிற வரைக்கும் தமிழ் மக்கள், பாதிக்கப்பட்ட மக்கள் என்ற வகையிலே நாங்கள் இருந்தால், கடந்த 2012 ஆண்டில் இருந்து இற்ற வரைக்கும் தமிழ் மக்கள், பாதிக்கப்பட்ட மக்கள் தங்களுடைய கருத்துக்களை சரியான வகையிலே ஆக்கப்பூர்வமாக வெளியிடாத ஒரு நிலையிலே வல்லரசுகள் தங்களுடைய தேவைக்காக தமிழ் மக்களுடைய இனப்படுகொலை, போர்க்குற்றம், மனிதகுலத்துக்கு எதிரான குற்றங்கள் போன்றவற்றை பயன்படுத்தி தங்களுடைய நலன்களை மட்டும் அடைவதற்காக ஐநா மனிதருமையை பேரவையை பயன்படுத்தி இன்றைக்கு பாதிக்கப்பட்ட மக்கள் என்ற வகையில் நாங்கள் நடுத்தரவில் இருக்கிறோம். எந்த விதத்திலையும் வந்து 2012 இருந்த நிலைக்கும் விட ஒரு முன்னேற்றம் அடையாமல் நாங்கள் இருக்கிறோம். ஆகவே பாதிக்கப்பட்ட மக்களுடைய குரல் மிக தெளிவாக வெளிப்படாமல் இருந்தால் மீண்டும் ஒரு முறை எங்களுடைய பெயரை பயன்படுத்தி வல்லரசுகளும் தங்களுடைய எடுபடிகளும் இந்த நடந்த அழிவுகளை தங்களை தேவைக்காக பயன்படுத்துவார்கள் என்றால் எங்களுடைய மக்கள் தெளிவாக இருக்க வேண்டும். இந்த 2019 மார்ச் மாதம் நடைபெற இருக்கின்ற அந்த அமர்வுகளிலே தமிழ் மக்களுடைய பிரதிநிதிகள் என்ற பெயரிலே தமிழ் தேசிய கூட்டமைப்பு எவ்வாறான நிலைப்பாடை எடுக்கப் போகிறது என்ற விடயத்தை அதனுடைய பேச்சாளர்களுடைய உத்தியோகபூர்வமான கருத்துக்கள் ஊடாக கடந்த 2-3 நாட்களுக்கு முதல் வெளிவந்த செய்திகள் ஊடாக இன்றைக்கு எங்கள் அனைவருக்கும் தெரிய வந்திருக்கின்றது. தமிழ் தேசிய கூட்டமைப்புடைய நிலைப்பாடு சர்வதேச விசாரணை ஐநா மனிதருமை பேரவையுடைய 2015 வெளிவந்த அறிக்கையுடன் முடிந்துவிட்டது. அதாவது தமிழ் மக்கள் இன்றைக்கும் கூட ஒரு சர்வதேச விசாரணை வேண்டும் என்று கோருகின்ற விடயம் வெறுமனே ஒரு 200 பக்க அறிக்கை எடுத்துல வந்த 200 பக்க அறிக்கை ஓட அந்த விசாரணை என்ற விடயம் முடிவுக்கு வந்துவிட்டது. அப்போ இனி சர்வதேச விசாரணைக்கு பேச்சுக்கு இடமில்லை, இனி உலக ரீதியாக தான் என்னைக்கும் செய்ய வேண்டும் என்ற கருத்தை தமிழ் தேசிய கூட்டமைப்பு உத்தியோகபூர்வமாக வெளியிட்டிருக்கின்றது. அது மட்டுமல்ல, முதல் தடவையாக தமிழ் தேசிய கூட்டமைப்பு ஒப்புக்கொண்டிருக்கின்றது ஐநா மனிதுரிமை பேரவைக்கு இலங்கை அரசாங்கத்தை மீறி, இலங்கை அரசாங்கம் விரும்பாத ஒரு விடயத்தை நடைமுறைப்படுத்த முடியாது. அந்த பேரவையில் இருக்கக்கூடிய எந்த ஒரு நாட்டின் அரசாங்கம் விரும்பினால் மட்டும்தான் பேரவையுடைய தீர்மானங்களை நடைமுறைப்படுத்தலாம். அந்தளவு தூரத்துக்கு மனிதுரிமை பேரவை ஒரு பலவீனமான ஒரு அரங்கு என்றதை தமிழ் தேசிய கூட்டமைப்பு மிக தெளிவாக அதனுடைய பேச்சாளர் சுமந்திரன் ஊடாக ஒப்புக்கொண்டிருக்கிறது என்றதும் நாங்கள் மிக தெளிவாக விளங்கிக் கொள்ள வேண்டும். அப்ப அந்த அந்த அறிக்கை 2015 வந்து ஐநா மனிதுரிமை ஆணையாளருடைய அறிக்கை வெளிவந்ததுக்கு பிற்பாடு நிறைவேற்றப்பட்ட தீர்மானங்கள் அனைத்தும் கூட்டமைப்புடைய கருத்தின்படி வெறுமனே ஒரு மேற்பார்வையை வச்சிருப்பதற்காக மட்டும்தான் உதவும். அதுதான் நடக்குது. என்னென்ன அரசாங்கம் ஒரு விடயத்தை இணங்கி செய்யாவிட்டால், அரசாங்கம் தாங்களாகவே விரும்பி அந்த தீர்மானத்தை நடைமுறைப்படுத்த போவதில்லையாக இருந்தால்
அங்கே அந்த மனித உரிமை பேரவையில் நிறைவேற்றப்படுகின்ற, எதிர்காலத்தில் நிறைவேற்றப்படுகின்ற தீர்மானங்கள் கூட வெறுமனே சர்வதேச சமூகத்துடைய பார்வையை இலங்கை மீது வைத்திருப்பதற்காக மட்டும்தான் உதவுமே தவிர வேறு எதுவுக்குமே இல்லை என்றதையும் வந்து தமிழ் தேசிய கூட்டமைப்பு மிக தெளிவாக தன்னுடைய பேச்சாளர் ஊடாக ஒப்புக்கொண்டிருக்கின்றது. அந்த நாடுகள், உறுப்பு நாடுகள் பாதிக்கப்பட்ட மக்களுடைய நிலங்களுக்காக எதுவுமே செய்ய போறதில்லை. அந்த நாடுகள் வெறுமனே தங்களுடைய நிலங்களுக்காகத்தான் அனைத்து விடயங்களையும் பாவிப்பினம், தமிழ் மக்களுடைய அழிவு இனப்படுகொலை கூட தன்னுடைய நிலங்களை அந்த ஒரு சர்வதேச அரங்களை அடைவதற்காக மட்டும்தான் பாவிப்பினம் என்ற விடயத்தையும் கூட முதல் தடவையாக தமிழ் தேசிய கூட்டமைப்பு தன்னுடைய பேச்சாளர் ஊடாக ஒப்புக்கொண்டிருக்கின்றது. இனப்படுகொலை என்ற விடயம் கூட, இனப்படுகொலை நடந்துவிட்டது என்ற விடயத்தை இன்றைக்கு தேர்தலில் தோத்து போயிருக்கிற கூட்டமைப்பு முதல் தடவையாக ஒப்புக்கொண்டிருக்கின்றது. பேச வேண்டிய இடத்துல போய் பேசாமல் தமிழ் மக்கள் மட்டத்தில் வந்து தமிழ் மக்களுடைய வாக்குகளை அவர்கள் இழந்து கொண்டு போகின்ற ஒரு நிலையிலே இன்றைக்கு ஒரு பத்திரிகைகளுக்கு வரக்கூடிய வகையிலே இனப்படுகொலை நடந்த என்ற விடயத்தை முதல் தடவையாக இன்றைக்குத்தான் ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். ஆனால் அதே நேரம் இனப்படுகொலை நடந்து விட்டது என்றதை ஏற்றுக்கொண்டாலும் கூட அதை பற்றி நாங்கள் கதைக்க கூடாது, அதை பற்றி நாங்கள் பேசக்கூடாது. ஏன், சர்வதேச சமூகத்தை பொறுத்தவரையிலே அந்த இனப்படுகொலை நடந்த என்ற விடயத்தை அவர்கள் இதுவரைக்கும் ஏற்றுக்கொள்ளவில்லை. ஐநா மனிதுரிமை ஆணையாளர் அந்த 200 பக்க அறிக்கையை வெளியிட்ட பொழுதும் கூட இனப்படுகொலை இலங்கையில தமிழருக்கு நடந்ததென்றதை அவர் பதிவு செய்யவில்லை என்றதுக்காக நாங்கள் அதை பற்றி கதைக்க கூடாதா? ஐநா மனிதுரிமை ஆணையாளர் இலங்கையில நேரடியாக வந்து ஒரு முழுமையான விசாரணை நடத்த முடியாத நிலையிலே வெளிநாட்டில் இருக்கக்கூடிய புலம்பெயர்ந்த தமிழ் மக்கள், பாதிக்கப்பட்ட புலம்பெயர்ந்த தமிழ் மக்களுடைய கருத்துக்களோடும் ரகசியமாக எங்கள் போன்ற தரப்புகள் எத்தனையோ அச்சுறுத்தல் இருக்கிற கட்டத்திலையும் நாங்கள் போய் ஏதோ ஒரு வகையிலே அந்த சாட்சியங்களை பதிவு செய்ய வேண்டும், பதிவு செய்து இந்த அந்த ஐநா மனித உரிமை ஆணையாளருடைய அறிக்கை வெளிவாரதுக்கு முதல் அவர்களுக்கு வழங்க வேண்டும் என்றதுக்காக நாங்கள் கஷ்டப்பட்டு எடுத்த சாட்சியங்களோடு மட்டும்தான் அந்த அறிக்கை வெளிவந்திருக்கு. இந்த இலங்கைக்குள்ளே விசாரிக்கிறதுக்கான ஒரு முழுமையான ஒரு அணி ஒன்று இறக்கி மக்களுக்கு எந்த விதமான பயபீதியும் இல்லாமல் ஒரு பாதுகாப்பான நிலைமையை உருவாக்கி அந்த பாதிக்கப்பட்ட மக்களுடைய கருத்துக்களை சாட்சியங்களை சேர்க்கிறதுக்கு இதுவரைக்கும் எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்க இல்லை. அப்படி எடுக்காமல் ஒரு இனப்படுகொலை நடந்திருக்க இல்லை அல்லது நடந்திருப்பதாக சொல்ல முடியாமல் இருக்குதே தவிர அவர்கள் அந்த முழுமையான ஒரு விசாரணை நடத்த முடியாத பட்சத்தில் வந்து அவர்களால் சொல்ல முடியாதுன்றதுக்காக இனப்படுகொலைக்கு உள்ளாக்கப்பட்டவர்கள் அதை பற்றி பேசக்கூடாதுன்னு சொல்லக்கூடாது, அதைத்தான் சொல்லக்கூடாது. நாங்கள் தான் சொல்லிக்கொண்டே இருக்கணும், எங்களுக்கு நடந்தது இனப்படுகொலையாக நாங்கள் உண்மையிலே நம்புவதாக இருந்தால் பாதிக்கப்பட்ட மக்கள் என்ற வயலை நாங்கள் தான் சொல்லிக்கொண்டே இருக்கணும், அதையும் சொல்ல வேண்டாம் என்றுதான் தமிழ் தேசிய கூட்டமைப்புடைய நிலைப்பாடு. இதெல்லாம் நாங்கள் ஏன் இன்றைக்கு பதிவு செய்கிறோம் என்றால் இன்றைக்கு தமிழ் தேசிய கூட்டமைப்பு தேர்தலில் தோத்து போயிருந்த ஒரு நிலையிலே தத்தளித்து கொண்டிருக்கிற ஒரு கட்டத்தில் முன்னுக்கும் பின்னுக்கும் முரணான கருத்துக்களை தெரிவிக்கிற ஒரு இடத்துக்கு தள்ளப்பட்டிருக்கிறோம். ஒரு பக்கம் சொல்லினம் வந்து நாங்கள் தமிழ் மக்களுக்காக வந்து செய்யக்கூடிய அத்தனை விஷயங்களையும் செய்வதாக, இன்னொரு பக்கத்தில் வந்து தங்கடவாயாலேயே தாங்கள் செய்த அத்தனை புலிகளையும் ஒப்புக்கொள்கிற நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறோம். எங்களை பொறுத்தவரையிலே இந்த தமிழ் தேசிய கூட்டமைப்பு ஆரம்பத்தில் முதலாவது விஷயம் சர்வதேச விசாரணை முடிஞ்சேண்ட விஷயம் அந்த அறிக்கை, மனித உரிமை ஆணையாளருடைய அறிக்கை 2015 தேர்தல் நடைபெறுவதற்கு முதலே தயாரிக்கப்பட்ட அறிக்கை. தமிழ் தேசிய கூட்டமைப்பு அந்த அறிக்கையை பார்த்திருந்தது, அதனுடைய பிரதிகள் அங்கே வேலை செய்கிற நபர்களுக்கு வந்து காட்டப்பட்ட
தமிழ் தேசிய கூட்டமைப்பு தேர்தல் காலத்திலே மிக தெளிவாக சொல்லுது, ஒரு முழுமையான சர்வதேச விசாரணை தேவை, அதற்காக தங்களுக்கு ஆணையை கொடுங்கள். இந்த குற்றங்களை செய்தவர்களை தூக்குக்கு கொண்டு போவதற்காக ஒரு சர்வதேச விசாரணை மட்டும்தான் அதை ஊடாக நாங்கள் சாதிக்கலாம். தங்களுக்கு ஒரு வாக்கை கொடுத்து தங்களை வெற்றி பெறச் செய்தால் அந்த குற்றவியல் விசாரணை ஒன்றை நடத்தி பிழை செய்தவர்களை தூக்குக்கு அனுப்புவோம் என்று கோரித்தான் மக்கள் முன்னுக்கு 2015 வாக்கு கேட்டவர் கேட்டு தேர்தலில் கொண்டு 2 கிழமைக்குள்ளே தமிழ் தேசிய கூட்டமைப்புடைய பேச்சாளர் ஜெனீவாவுக்கு சென்று அந்த அறிக்கை வெளிவாரதை தாமதிக்க சொல்லி, அந்த அறிக்கை வெளிவந்தாலும் கூட அரசாங்கத்துக்கு காலாவாசம் வழங்க சொல்லி அதுக்கு அழுத்தம் போட வேண்டாம் என்று சொல்லி போய் பேசி இந்த விடயத்தை முடக்கினர். வெறுமனே ஒரு அறிக்கை என்ற ஒரு இடத்தோடு ஐநா மனிதருமே பேரவையில் கூட ஒரு பெரிய அளவில் வந்து அங்கே அழுத்தம் கொடுக்க முடியாத ஒரு பட்சத்திலும் கூட ஒரு கருத்தியல் ரீதியாவது ஒரு அழுத்தத்தை கொடுக்கக்கூடிய வகையிலே அவர்களுடைய அறிக்கை எதுவுமே வரக்கூடாது என்றதில் வந்து தமிழ் தேசிய கூட்டமைப்பு தெளிவாக இருந்தது. என்றால் தாங்கள் விரும்பின ஒரு ஆட்சி வந்திருக்கிற ஒரு நிலையிலே இனி ராஜபக்ச ஆட்சியில் இல்லை, அவை இந்த வந்திருக்கிற ஆட்சிக்கு எந்த விதமான இடைஞ்சலும் வரக்கூடாது என்றதிலே அவர்கள் மிக தீவிரமாக இயங்கி கொண்டு வந்து கடைசியிலே அந்த அறிக்கையோட எங்களுடைய சர்வதேச விசாரணை முடக்கினதுக்கு முழு பொறுப்பும் கூட்டமைப்பு தான் எடுக்கணும். 2வது விடயம்